வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ் இன்வெஸ்ட் டுடே என்ஜாய் டுமாரோ. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் பயங்கரமாக கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் ஸ்டெடியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு நியூஸ்னால இப்போ 15% கிட்ட கரெக்டாக இருக்கிற நல்ல அருமையான ஃபண்டமெண்டல் உள்ள பிஏ இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கு தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் முழுசாக பார்த்து அதை வீடியோவாக உங்களுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் எனக்கு தேவைப்படுது. நான் ஸ்பெண்ட் பண்ணுற 15 மணி நேரத்தோட அவுட்புட்டாக ஒரு 15 நிமிஷமாக வீடியோ போடுறேன். அந்த 15 நிமிஷம் நீங்கள் முழுசாக ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்குறதுக்கான ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை ரெடியூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். பிஏ இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் 51,137 கோடி ரூபா இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த ஷேரோட ப்ரைஸு 3,371 ரூபா இருக்குது. 52 வீக்ஸ்லோ 2,869 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 52 வீக்ஸ் ஹை 4,011 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 34.2 இருக்குது. செக்டர் பிஇ 36.61 இருக்குது. பிரைஸ்டு புக் 7.11 இருக்குது. ஆர்ஓசி 21.7%, ஆர்ஓஇ 18.5% இருக்குது. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெப்ட் ரேஷியோ 0 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்குது. புக் வேல்யூ 526 ரூபா இருக்குது. டிவிடன் ஈல் 0.30% இருக்குது. பெக் ரேஷியோ 1.23% இருக்குது. வேல்யூவேஷன் பார்க்குறப்ப இண்டஸ்ட்ரி பிஏயோட ஸ்டாக்கோட பிஇ கம்மியாக இருக்குது. அண்ட் பெக் ரேஷியோ 1 நெருங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட பிஸ்னஸ் மாடல் பற்றி பார்க்கலாம். இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை 1946 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க குளோபல் அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் லைஃப் சயின்சஸில் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இவங்களுக்கு 5 ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 15 மல்டிபர்பஸ் பிளான்ஸ் இருக்குது. 4 மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன்ஸ் இருக்குது. பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கெமிக்கல் ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி 6 கான்டினென்ட்ஸில் இருக்காங்க. அண்டார்டிகாவை தவிர எல்லா கான்டினென்ட்ஸ்லையும் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் 30 கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 10,000 மேலே இவங்களுக்கு சேனல் பார்ட்னர்ஸ் இருக்குது. 80,000 மேலே இவங்களுக்கு ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. இவங்க இன்செக்டிசைட், ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பயோஸ்டிமுலன்ஸ் கேட்டகரிஸில் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ரைஸ், காட்டன், கோல், சில்லி, டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன், பொமக்ரனட், பிரிஞ்சால், ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸ் இது எல்லாத்துக்கும் தேவையான பூச்சிக்கொல்லு மருந்து அண்ட் உரங்களுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ பிரேக்கப் பார்க்குறப்ப 76% ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ்லேருந்து வருது. அண்ட் 24% ரெவன்யூ சேல் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து வருது. அண்ட் இவங்களோட எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் ரெவன்யூ பார்க்குறப்ப 77% எக்ஸ்போர்ட்டில் இருந்தும் 23% டொமஸ்டிக்கில் இருந்தும் கிடைக்குது. இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஷிப் பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் மயங்க் சின்ஹால் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் வைஸ் சேர்மனாக இருக்கார். இவர் பிஏ இண்டஸ்ட்ரீஸில் 1996 ஜாயின் பண்ணார். இவர் யூகேல இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். இவருக்கு 2 டிகேட்ஸ் அதாவது 20 வருஷமாக கெமிக்கல்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட கஸ்டமர் பேஸு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்ததில் இவரோட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. ஸோ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கு 10 வருஷத்தில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். December 1, 2023 இந்த ஷேரோட ப்ரைஸ் 238 ரூபா இருந்திருக்கு. அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 42 ஷேர் பிஏ இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப 19/12/2023 இந்த ஷேரோட ப்ரைஸ் 3,371 ரூபா இருக்குது. ஸோ 42 குவான்டிட்டி 3,371 ரூபானா உங்கள் கையில் இன்னைக்கு 141,588 ரூபா இருந்திருக்கும். ஸோ உங்களோட 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 வருஷத்தில் 141,582 ரூபா வளர்ந்துருக்கும். அதோட ஒரு ஷேருக்கு 10 வருஷத்தில் டிவிடெண்டுங்கிறது 45 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ உங்களோட டோட்டல் டிவிடெண்டுங்கிறது 1,890 ரூபா இருக்குது. 10 வருஷத்தில் 10 மடங்கு இந்த ஷேர் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மேஜிக். இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க ஷேர் ப்ரைஸ் எல்லாமே அட்ஜஸ்டட் ஷேர் ப்ரைஸு. இந்த ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஷேர் ப்ரைஸ் எல்லாமே டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்ப்ரிட்டுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் ஆன ஷேர் ப்ரைஸ். என்எஸ்சிலையோ ஷேர் ப்ரைஸ் கிராஃப்லையோ பார்க்குறப்ப ஷேர் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிருக்காது. நீங்கள் அட்ஜஸ்டட் ஷேர் ப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா யாஹூ ஃபினான்ஸ், கூகுள் ஃபினான்ஸ் இந்த மாதிரி போய் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்க்கலாம். பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் பார்க்குறப்ப லாஸ்ட் 5 இயர்ஸாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
பிஏ இண்டஸ்ட்ரீஸோட இபிஎஸ் பார்க்குறப்ப எவ்ரி இயர் இபிஎஸ் நல்ல க்ரோ ஆயிருக்கு. ஒரு ஷேரோட ஃபண்டமெண்டலுக்கு இபிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் அதிகமாகணும், அதோட இபிஎஸும் அதிகமாகும். பிஏ இண்டஸ்ட்ரீஸோட புக் வேல்யூ பர் ஷேர் பார்க்குறப்ப 2019 எவ்ரி இயர் கண்டினியூஸாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்குறப்ப 2019 டெப்ட் டு ஃப்ரீ கம்பெனியாக இருந்திருக்காங்க. அப்புறம் 2020, 2021, 2022 கொஞ்சமாக கடன் இருந்திருக்கு. அப்புறம் 2023 சுத்தமாக கடன் அடைச்சி இப்போ டெப்ட் டு ஃப்ரீ கம்பெனியாகவே மாறிருக்காங்க. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்க்குறப்ப 2020 and 2021 கொஞ்சம் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. அப்புறம் அங்கேருந்து பிக்கப் ஆகி ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ ரொம்ப சூப்பராக க்ரோ ஆயிருக்கு. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எபிட் பார்க்குறப்ப 2019 எவ்ரி இயர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்குறப்ப 2019 எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி 2023 7,183 crore ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் டேட்டா பார்க்குறப்ப 2019 to 2023 வரைக்கும் கிராஜுவலாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்க்குறப்ப 2019 to 2021 நெகட்டிவ்ல இருந்திருக்கு. 2023 522 crore நெட் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸோட Q2 ஃபினான்ஷியல் இயர் 2024 கீ ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட ரெவன்யூ க்ரோத் ஓவராலாக 20% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 22% க்ரோத் இருக்கு. கிராஸ் மார்ஜின் 47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட எபிட்டா க்ரோத் பார்க்குறப்ப 28% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பிஏ இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை ஏன் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸை பார்க்கலாம். இந்த கம்பெனி 150 பேட்டன்ஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளை தயாரித்து அதற்கான காப்பிரைட்ஸை வாங்குறது தான் பேட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டன்ஸ் வாங்குறதுக்கு ஆர்என்டி ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி ஆர்என்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி 150 இது வரைக்கும் பேட்டன்ஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு 5 ஆர்என்டி லேப்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக 40 ப்ராடக்ட்ஸு டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. இவங்களோட ஃபியூச்சர் அவுட்லுக் க்ரோத் பார்க்குறப்ப 18%-20% வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த கம்பெனி 2021 ஃபார்மா பிஸ்னஸ்லையும் என்ட்ரு ஆனாங்க. அதுக்கப்புறம் COVID-19 ஒரு முக்கியமான ட்ரக்குக்கு தேவையான இன்டர்மீடியேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப்பும் பண்ணாங்க. இவங்க புதுசாக கண்டுபிடிச்ச 3 நியூ ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்ஸ்லையும் 4 நியூ ப்ராடக்ட்ஸை டொமஸ்டிக் அக்ரி பிராண்ட்ஸ்லையும் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட CSM எக்ஸ்போர்ட்ஸோட ஆர்டர் புக் மட்டும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட $1.8 billion US இருக்குது. அது அடுத்த 3 to 4 ஆர்டர் புக்காக இருக்குது. CSM-னா கிளினிக்கல் சப்ளைஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் உள்ள ஆர்டர் புக். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்னால் ரொம்ப அதிகமாக விழுந்து கிடந்துச்சு. ஆனால் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் அந்தளவுக்கு விழுகவே இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க வெறும் ஃபெர்டிலைசர் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் CSM-லையும் பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் இவங்களோட ஷேர் ப்ரைஸு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸு 111 84 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நீங்கள் டெலிவர் பண்ணதுலேருந்து அந்த கிளையண்ட்டிருந்து அதற்கான காசு வர்ற இடைப்பட்ட நாளில் தான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு மணி இன்ஃப்ளோங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிடும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ கிட்டத்தட்ட 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பயாக்சனெலி ப்ரோலுங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ISO அப்ரூவல் கிடைச்ச ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனி பிஏ இண்டஸ்ட்ரீஸ் தான். பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இசாக்ரோ இந்தியா அக்ரோ கெமிக்கல்ஸுங்கிற ஒரு கம்பெனியை December 2019 கிட்டத்தட்ட 443 crore 100% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணாங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனியாக இருக்கிற பிஏ ஹெல்த் சயின்ஸுங்கிற கம்பெனி இட்டாலியில் உள்ள ஆர்ச்சிமிக்காங்கிற ஒரு கம்பெனியை April 27, 2023 அக்யூரும் பண்ணாங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனியாக இருக்கிற பிஏ ஹெல்த் சயின்ஸ் கம்பெனி தெராகம் ரிசர்ச் மெடி லேபுங்கிற ஒரு கம்பெனியோட இந்தியா அண்ட் US ஆப்ரேஷன்ஸையும் அக்யூரும் பண்ணாங்க. 2nd June 2023 பிஏ ஹெல்த் சயின்ஸுங்கிற சப்சிடரி கம்பெனி சாலிஸ் ஃபார்மாகெம்ங்கிற கம்பெனியோட இந்தியா ஆப்ரேஷன்ஸை அக்யூரும் பண்ணாங்க. July 2020 கம்பெனி 2,000 crore QIP வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸில் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக 850 crore 900 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபார்மா பிஸ்னஸோட கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக $10 million to $12 million வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதாக பிளான் வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் க்ரோத்து, பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. இவங்களோட CSM பிஸ்னஸோட ரெவன்யூ க்ரோத்தை பாருங்கள். Q2 ஃபினான்ஷியல் இயர் 2021 7,990 crore இருந்திருக்கு. அது பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி Q2 ஃபினான்ஷியல் இயர் 2024 15,610 crore CSM பிஸ்னஸில் ரெவன்யூ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் CSM பிஸ்னஸோட ரெவன்யூ மட்டும் ட்ரிபிள் ஆயிருக்கு.
இப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ஷேரில் உள்ள ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் கிராப்ஸை டீஸ்டாக் பண்ணுறனால குளோபல் கிராப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியே பெரிய அளவுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது. அது பிஏ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. மான்சூனோட டிலேனாலையும் ஹையர் சேனல் இன்வென்ட்ரினாலையும் இவங்களோட டொமஸ்டிக் ரெவன்யூஸு பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிளையன்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆர்டரும் சரி, இதில் டிலேஸ் இருக்கிறனால இவங்களோட ரெவன்யூவை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக 40 கோடி ரூபா மதிப்புள்ள இவங்களோட சில கண்டெய்னர்ஸு காணாமல் போயிருக்கு. அதற்கான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. பிஏ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபைரோக்ஸா சல்ஃபோனுங்கிற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருந்தது. ரெயின்போ அக்ரோங்கிற ஒரு கம்பெனி 2000 டன் இந்த ஃபைரோக்ஸா சல்ஃபோனுங்கிற ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட 15% கரெக்டாக இருக்குது. அதுக்கு பிஏ இண்டஸ்ட்ரீஸ் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைரோக்ஸா சல்ஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட்டு எங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான், இதனால எங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் கோட் ஒன்று பார்க்கலாம். சந்தை வீழ்ச்சி அடையும் போது முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் என்ற ஒரு தலைப்பை படிக்கும் போது புன்னகிக்கவும். சந்தை வீழ்ச்சி அடையும் போது முதலீட்டாளர்கள் இழக்கிறார்கள், ஆனால் முதலீட்டாளர்கள் லாபம் அடைகிறார்கள் என்று உங்கள் மனதில் திருத்தவும். எழுத்தாளர்கள் இந்த உண்மையை அடிக்கடி மறந்தாலும் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் ஒரு வாங்குபவர் இருக்கிறார். ஒருவரை காயப்படுத்துவது அவசியம், மற்றவருக்கு உதவுகிறது அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்கார். ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு ஒரு கிராஷ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படுறோம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒவ்வொரு கிராஷையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு கிராஷையும் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் நமக்கு பிடிச்ச ஷேரு நல்ல லோ லெவல்ல கிடைக்கும், அதை வாங்கி போட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளுக்கு பெரிய குரோத் இருக்கும். அதுதான் இந்த கோட்ல வாரன் பஃபெட் சொல்றாரு. இப்ப கன்க்ளூஷன் பார்ப்போம். பிஏ இண்டஸ்ட்ரீஸோட பியர் கம்பாரிசன் பார்க்குறப்ப யூபிஎல், சுமிட்டமோ கெமிக்கல்ஸ், ராலிஸ் இந்தியா, தனுகா அக்ரிடெக், இந்தியா பெஸ்டிசைட்ஸ், ஷார்தா கிராப்கன் இவங்களாம் இருக்காங்க. மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்குது, டிவிடன் ஈல்டும் நல்லா இருக்குது, அண்ட் இவங்களோட குவார்டர்லி ப்ராஃபிட் வேரியேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்குறப்ப ப்ரொமோட்டர் ஸ்டாக் 46.09% ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஎஸ் செப்டம்பர் குவார்டரில் அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸும் செப்டம்பர் 2022 எவ்ரி குவார்டர் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸை 1 இயர் சார்ட்ல பாக்குறப்ப ஜனவரி 2023 கிட்டத்தட்ட 3500 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிருந்திருக்கு. டிசம்பர்ல பாக்குறப்ப 3900 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு. அப்புறம் அங்கே இருந்து 15% கரெக்ட் ஆகி இப்போ 3400 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 இயர்ல மட்டும் எத்தனை டிப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஒவ்வொரு டிப்லையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே போதும், லாங் டேர்மில் நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ணலாம். இவங்களோட பிஇ சார்ட் பாருங்கள், ஜனவரி 2023 கிட்டத்தட்ட 53 கிட்ட பி இருந்திருக்கு. ஒரு வருஷத்தில் இவங்களோட வேல்யூவேஷன் 185% கரெக்டாகிருக்கு. இப்போ கரண்ட்டாக 34 பி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஷேரில் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த டிப்பு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு, இப்போ நான் என்டர் ஆயிருக்கேன். ஸோ பெக் ரேஷியோ 1.25 இருக்கிறனால இப்போ கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். பெக் ரேஷியோ 1க்கும் கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் டிப்புன்னு சொல்லிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இதுதான் டிப்புன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒவ்வொரு டிப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம லாங் டேர்மில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஸ்டாக்கையும் வாங்கலாம் விற்கலாம்னு சொல்கிறதுக்கு நான் செபி ரிசர்ச் அட்வைஸர் கிடையாது. நான் பண்ண ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை உங்களுக்கு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். எந்த ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தாலும் உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் வாங்க. நான் இந்த வீடியோவில் வெறும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஃபுல் அனலைஸ் பண்ணேன். இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்டாக்ஸ் புல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஃபண்டமெண்டலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல கரெக்ஷனில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வீடியோ போடலாம். மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸு, போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.